ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரேடிங்க்கு புதுசாக வரவங்களுக்காக சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டெக்னிக்கல் அனலைசஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற சார்ட் வகைகள் என்ன, சார்ட் வகைகள்னால் என்ன, அதில் என்னென்ன சார்ட் எல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 16 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா, ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளோ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வேறு கம்பெனியில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அந்த கம்பெனியை விட பெட்டர் சர்வீஸ் வேணும், லைக் ப்ரோக்கரேஜ், லிவரேஜ், இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான அப் ட்ரெண்டில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸு அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கூட இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக உங்கள் ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெக்னிக்கல் அனலைசர்ஸோட டூல் தான் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து டிராயிங்காக வரைஞ்சி காட்டுறது தான் இந்த சார்ட்டு. ஸோ இதில் இருக்கிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லயன் சார்ட்டு, பார் சார்ட்டு, ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு சார்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லயன் சார்ட் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும்னா க்ளோசிங் ப்ரைஸை வந்து நமக்கு காட்டும். சரி, நான் உங்களுக்கு லைவாக அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேரான ஆண்டில் நான் வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் இருக்கிற ஜீல் கம்பெனியை எக்ஸாம்பிளாக எடுத்து காமிச்சு இந்த லயன் சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நான் ஜஸ்ட்டு ஜீல் போயிட்டு இந்த சார்ட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு சார்ட் ஓப்பன் ஆகுது. இதில் நான் கேண்டலில் போயிட்டு லயன் சார்ட் கொடுக்குறேன். இதில் நான் வந்து 1 மினிட்டோ, 15 மினிட்டோ, 1 டேவோ, 1 வீக்கோ, 1 மந்த்தோ, 1 இயரோ, எது வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்து இன்ட்ராடேல லயன் சார்ட்டை செலக்ட் பண்ணுறேன். சரி, இதான் இப்போ ஜீல் ஸ்டாக்ல, சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் டைம் வந்து மாத்திக்கிறேன், 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஜீலோட ஸ்டாக்ல 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எந்த க்ளோசிங் ப்ரைஸ் வருதோ அதை வந்து நமக்கு காட்டும். அவ்வளோதான், சிம்பிளான சார்ட்டு. லயன் சார்ட் அப்படிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஓப்பன் ஹை லோ, இதுதான் டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு பேஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் க்ளோசிங் எந்தளவுக்கு முக்கியத்துவமானது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அந்த க்ளோசிங் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எந்தெந்த இடத்துக்கு வருது அப்படின்னு நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் இந்த லயன் சார்ட்டு. அடுத்தது பார் சார்ட்டு. பார் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ, ஸோ இந்த 4 ப்ரைஸஸும் பார் சார்ட்டில் காட்டும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பார் சார்ட்டு. அதையும் நம்ம இந்த ஆண்டில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் லைனுக்கு கீழே இருக்கிற பார் சார்ட்டை செலக்ட் பண்ணி 15 மினிட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ நான் ஒரு பார் சார்ட்டை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த பார் சார்ட் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து ஜீலோட 2 மணிக்கு நடந்தது. நான் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எவ்ரி ஒரு 15 மினிட்ஸ் கொடுத்துருவோம் எனக்கு இந்த பார் சார்ட் வந்து காட்டும். ஸோ இதுல இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து நமக்கு ஓப்பன் ப்ரைஸும், இந்த இடம் வந்து லோ ப்ரைஸையும் குறிக்கும். ஸோ இது வந்து இந்த 15 மினிட்ஸில் தொட்ட ஹை, இது வந்து இந்த 15 மினிட்ஸில் தொட்ட லோ. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஓப்பன், ஹை, லோ, இதை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பார் சார்ட் நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, அதிக லெவலில் ட்ரேடர்ஸால் யூஸ் பண்ணுறதுனே சொல்லலாம், அதுதான் கேண்டில் ஸ்டிக். ஸோ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னாலே ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்சது. ஸோ அதனால தான் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாப்பனீஸோட கேண்டில் ஸ்டிக்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா, 18th century ஜாப்பனீஸில் மிஸ்டர் ஹோமா முன்ச்சா அப்படிங்கிறவர், இவர் தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை முத கண்டுபிடிச்சிருக்காரு. வால்யூமை பேஸ் பண்ணி மக்களோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி, ஸோ இந்த லெவலை தொட்டு போச்சுன்னா அடுத்து எது வரும் அப்படிங்கிற கேண்டில் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இது வந்து அதிக லெவலில் ஜப்பானில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980s அப்புறமா தான் மிஸ்டர் ஸ்டீவ் நிசன் அப்படிங்கிறவர் வேர்ல்ட் வைடில் இந்த கேண்டில் ஸ்டிக்கை இன்ட்ரோ பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜாப்பனீஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஜாப்பனீஸால் கண்டுபிடிக்கப்பட்டதில் இதை வந்து ஜாப்பனீஸ்
கேண்டில்ஸ்டிக் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில்ஸ்டிக் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து அதிக லெவலில் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி பாருங்க, இதுதான் இப்போ ஜீலோட ஓப்பனில் இருந்து கேண்டில்ஸ்டிக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பையிங் கேண்டில்ஸ்டிக். இந்த ஸ்டிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெட் வருது, பை. ஸோ இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பையிங். ஸோ பையிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேண்டில்ஸ்டிக் வரும். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகி இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகி இந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் பாடின்னு சொல்லுவாங்க. இது எந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே ஹை போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த இது வந்து இங்கே எண்டில் இருக்கிறது ஹை, கீழே இருக்கிறது லோ. ஸோ இந்த க்ளோஸுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கிறது அப்பர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஓப்பனுக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிறது லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே, இப்படி கேண்டல் ஸ்டிக்கை பார்த்தோன்னே ஓகே ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ இது அடுத்த ஸ்டிக் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்த சார்ட் வகைகளில் அட்வான்ஸ்டாக பார்க்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் பேசிக்காக எல்லாத்தையும் சொன்னால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட் டைப்பில் கேண்டல் ஸ்டிக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது வந்து ஸ்டாக் இறங்கும் போது. ஸோ ஸ்டாக் வந்து எப்படி உங்களுக்கு இறங்கும்னா ஓப்பன் ஆகும் அப்புறம் க்ளோஸ். ஸோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து லோ போ, இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து ஓப்பன் ஆகி மேலே ஹை போயிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகுறது உங்களுக்கு பையிங்கு. ஓப்பன் ஆகி கீழே இறங்குச்சுன்னா அது செல்லிங்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து லோ போயிருக்கு. ஸோ இந்த நடுவில் இருக்கிறது ரியல் பாடி. ஓப்பனும் க்ளோஸும் தான் நமக்கு ரியல் பாடி. மற்றபடி அது போன ஹைக்கு வந்து அப்பர் ஷேடோ. ஸோ கீழே டச் பண்ணியிருக்கிற லோ வந்து லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூமை பேஸ் பண்ணி ரொம்ப இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக வந்து நமக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் தன்மை வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவிங் ப்ரைஸை வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணும் தான் நமக்கு ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலைசஸில் பெரிய விதத்தில் சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனலைசஸில் யூஸ் பண்ணுற டூல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த சார்ட் வகைகள், அப்புறம் அந்த சார்ட்டில் இருக்கிற லயன் சார்ட், பார் சார்ட், கேண்டில் ஸ்டிக், இதை பற்றிலாம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க, இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ டெக்ஸ்டோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மிக முக்கியமானது. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதில் வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங்க்கு புதுசாக வந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த சாப்டர் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.